ஆக்ட்ரஸ் சுனைனா சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அந்த நபர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு ஸோ பிரபலமான யூடியூபரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சுனைனா ரெண்டாவது ஒய்ஃபாக போகிறாங்க அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் ஸோ யார் என்ன அப்படிங்கிறலாம் இந்த அப்டேட்டில் பார்க்கலாம் அதாவது காதலில் விழுந்தேன் அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமாகி நிறைய தமிழ் படங்கள் நடித்தவங்க தான் நம்ம சுனைனா நல்ல ஒரு அழகான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து தமிழில் எதுவும் பெருசாக படங்கள்லாம் பண்ணலை இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தது ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணாமல் கை மட்டும் அந்த ரிங் மட்டும் போட்டு எங்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு வேலை இதை படத்தோட ப்ரொமோஷனாக இருக்கும் ஏமாத்துறாங்க அப்படின்னப்ப கூட சொன்னா சொன்னாங்க இல்லை உண்மையாகவே எங்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு ஸோ இப்போ யாரோட எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு யாரோட கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நெட்டிசன்கள்லாம் சும்மா விடுவாங்களா கண்டுபிடிச்சிட்டாங்க பிரபலமான யூடியூபர் இருக்கா இல்லையா காலித லமிரி துபாய் யூடியூபரான காலித தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க இந்த மாதம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது காலித் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சலாமா முகமது கூடாது அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க ஸோ இப்படி இருக்க நிலையில அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சுனைனாவை கல்யாணம் பண்ண போறாங்க அண்ட் சலாமா கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான யூடியூபர் தான் இவங்க ரெண்டு பேரோட வீடியோஸ்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் சலாமா கூட ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸோ இதை தொடர்ந்து அண்ட் சுனைனாவோட ரிங்கு காலிதோட ரிங் எல்லாம் பார்த்து எஸ் இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி நம்ம சுனைனாவோட போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கால் வந்து லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சலாமா ஃபேன்ஸ் தான் இப்போ காலேஜ் மேலே செம்ம கண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய விமர்சனங்களை வச்சுட்டுருக்காங்க என்ன இருந்தாலுமே அவங்களோட லைஃப் அவங்க பிரிஞ்சுட்டாங்க ஸோ அடுத்த வாழ்க்கையை தேடி போயிட்டாங்க அஃப்கோர்ஸ் நம்ம சுனைனா அண்ட் காலேஜ் அவங்களுக்கு நம்மளோட சேனல் சபா பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட சொல்லுங்கள்